ಟೈಲರ್ ಹೋಗಿ ಬಾಲಿ ಹೋಗಿದ್ಯಾ? என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி. நாங்கள் பெலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தை சென்ற நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம். 837 நாளாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே வந்து இன்றைக்கு ஊடக சந்திப்பானது வந்து எங்களுக்கு அந்த ஓஎம்பியில தெளிவுபடுத்தார். ஓஎம்பி என்னத்துக்கு நாங்கள் வேண்டாமட்டது, அது என்னத்துக்கு ஏற்றுக்கொள்ளையில்லை, அதுக்கு யார் யார் ஈடுபடக்கூடாதுன்றதை வந்து நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக முதலே மீடியாக்கள் ஊடாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் ஊடாகவும் நூடியாக அழைச்சு கொண்டிருக்கும் இந்த சூழலில் வந்து இன்றைய தினம் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த ஐசிஆர்சி என்ற ஒரு அமைப்பை நாங்கள் முழுமையாக நம்பி யுத்தத்தில் இருக்கும்போது அவர்களை நம்பித்தான் நாங்கள் இந்த இறுதி யுத்தத்திலே வெள்ளக்கொடியோட வந்து கொண்டு நிற்கும் இந்த சூழலில் இடையிலே அவர்களும் எங்களை விட்டுட்டு போய் நாங்கள் உறவுகள் சாக செத்த நாங்கள் செத்தாக்களும் இருக்கிறோம். காணாமையாக்கப்பட்ட உறவுகளும் அவர்களை நம்பித்தான் இந்த வெள்ளக்கொடியோட போய் காணாமையாக்கப்பட்டு நாங்கள் அந்த பதிவுகளை வந்து ஐசிஆர்சியிடம் துணிவாக யாருக்கும் அந்த தகவல் போகக்கூடாது, அவர்கள் ஊடாக எங்களுக்கு நல்ல ஒரு சர்வதேசம்ன்ற ஒரு நம்பிக்கையில் நல்ல ஒரு தீர்வு வேணுமென்றதுக்காக பதிவுகள் செய்யப்பட்டு இன்று வரைக்கும் அவர்களிடம் அந்த பதிவுகள் இருக்கின்றது. இந்த சூழலே வந்து இப்போ இருக்கும் காலப்பகுதியில் இப்போ ஒரு 8 மாதம் 9 மாதம் காலப்பகுதிக்குள்ளே முல்லைத்தீவு மாவட்டத்திலே தீவிரமாக ஐசிஆர்சி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வேலை செய்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஓஎம்பி என்ற அலுவலகத்துக்கு சப்போர்ட்டாக வேலை செய்கிறது எங்களுக்கு மனசுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஓஎம்பிக்கு வேலை செய்ய யாரும் கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பப்ளிக்கையில் தெரியப்படுத்தினோம். நாங்கள் அதே நேரம் பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் அதை சொல்கிறோம். அப்போ அதுக்கே அவர்கள் அந்த ரகசிய முறையில் ஒவ்வொரு கிராமமாக மக்களை கூப்பிட்டும் பின் மாவட்ட ரீதியில் மக்களை கூப்பிட்டும் தீவிரமாக வேலை செய்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமாயிருந்து நான் சில விடயங்களை நேரடியாக அவர்களிடம் போய் பிடித்தனாம் பிடித்து கலைக்கப்பட்டனாம். ஓஎம்பிக்கு 6000 ரூபா காசு வருகிறது உண்மைதான், ஆனால் நாங்கள் அந்த ஓஎம்பின் 6000 ரூபா காசு யாருக்கும் திணிக்கக்கூடாதுன்றத நேரடியாக ஓஎம்பி தலைவருக்கு குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ குறுகிய ஒரு நாளைக்குள்ள போய் அவர்களுக்கு நேரடியாக சொல்லி இந்த காசு நிப்பாட்ட வேணும், நீங்கள் வில்லங்கத்திலே இந்த காசு யாருக்கும் தரையில்லாது, நாங்கள் உண்மையில் இந்த காணாமல் போன விடயத்தில் வந்து இந்த இராணுவத்திட்ட கையளித்தது வட்டுவால் தொடக்கம் ஓமந்த பவனியா வரைக்கும், அதே நேரம் கிழக்கு மாகாணத்திலே வெள்ள வேன்களால் கடத்தப்பட்டது இராணுவம் யாழ்ப்பாணத்திலே அப்படி நடந்தது. அப்போ பலதரப்பட்ட மாதிரி இந்த எங்கள்ட காணாமையாக்கப்பட்ட உறவுகளை பலதரப்பட்ட வகையில் காணாமையாக்கப்பட்டிருக்கிறோம். இதே ஐசிஆர்சியால் தேடி தரையிலாதட்டு அவர்கள் தங்களால் முடியாதட்டால் எங்கள மக்களுக்கு அவர்களாலே வாழாதாரம் கொடுக்கவில்லை? இது ஒரு கேள்வி. உண்மையில நாங்கள் கஷ்டம்தான், கஷ்டம் இல்லையிட்டு நாங்கள் அதை சொல்லல. வாழ்வாதாரம் எங்களுக்கு முக்கியம், நாளாந்தம் எங்கள் நிலமப்பாடு சரியான புள்ளியாக இருக்கு. இவ்வளோ 10 வருஷம் இவர்கள் வேலை செய்தவர்கள், 10 வருஷம் இந்த மக்கள்கிட்ட இல்லாத அக்கறை, ஓஎம்பி வரைக்க இவர்களுக்கு ஏன் இந்த அக்கறை என்றது எங்களுக்கு குறி அவர்களுக்கு நேரடியாக சொன்னாங்கள். அவர்கள் அம்மாக்கள் கேட்கினவங்களை காசுட்டு சொல்லி அவருக்கு கொடுக்குறோம்னு சொல்லி இருக்கணும் குடும்பம், அதை பிரச்சனை இல்லை. ஆனால் ஓஎம்பிகிட்ட போய் நீங்கள் 6000 ரூபா காசு வேணும்னு ஓஎம்பிகிட்ட கட்டாயம் இந்த பதிவுகள் செய்ய வேணுன்றதை இதை நாங்கள் புள்ளியாக கருதுகிறோம். இன்றைக்கு நான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்னா நான் சம்பளத்துக்கோ இல்லை வேறு யாத்தியன் தூண்டுகோள்லையோ இல்லை, என்னுடைய கணவர் எனக்கு கிடைக்க வேணும். நான் ஐசிஆர்சிகிட்ட போனேன், மனித உரிமைகிட்ட போனேன், சிஏடிகிட்ட போனேன், இராணுவத்திட்ட போனேன், போலீஸ்கிட்ட போனேன், ஏஜி ஆஃபீஸு ஜிஎஸ்சு எல்லார்கிட்டையும் போனேன், எதாலையும் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கலட்ட சூழலில் வந்து இது ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு அமைஞ்சபடியா எல்லாத்த தேடலோடையும் நானும் ஒரு தேடலாக தேடுகின்றேன் என்று சொல்லி ஐசிஆர்சியில் தான் என்னுடைய கணவர்கிட்ட பதிவு. இன்றைக்கு நான் என்னுடைய கணவரை பற்றியும் இதை சொல்ல வேணும். என்னுடைய கணவர் இவர் தான் மரியதாஸ் மரிய சுரேஷ் வந்து அவரை நாங்கள் பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி மனித உரிமையான குழுவால் எங்களை விசாரணையை கூப்பிட்ட கடிதம், அதே நேரம் 2009 காணாமல் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி கடத்தொழிலாளர் சங்கத்தால் நான் ஒரு கடிதம் எடுக்கப்பட்டேன். நான் இப்போ இல்லை அப்போவே எடுக்கப்பட்டேனா என்னுடைய குடும்பம், நான் இப்போ இருக்கிற குடும்பம், நானும் 3 பிள்ளைகளும் மீது, என்னுடைய கணவரும் நானும் பிள்ளையின்ற குடும்பம் மீது, மற்றது என்னுடைய கணவர் வந்து இருக்கிறன்னு சொல்லி பேங்கில் காசு கட்ட சொல்லி சிஏடிட்டு சொல்லி விசாரணையில் அடிப்படையில் நான் காசு கட்டி இருக்கு முல்லைத்தீவு மாவட்ட கோர்ஸ்லேயும் கேஸ் நடந்து இதுவரைக்கும் எங்கள் இந்த 75000 ரூபா காசுக்கு கூடி எந்த ஒரு பதிலும் இல்லை, பேங்க் சிரிப்பு என்னட்ட இருக்குது. இது 2009 நான்
വലിയാലവരെയൊക്കെ എന്നിട്ട് റിപ്പോർട്ടർമാർ വന്ന് വിജയിച്ചു റിപ്പോർട്ടർമാർ എടുക്കപ്പെട്ടത് ഇലയിൽ നാം ഐ സി ആർ സിയിടം എന്റെ കണവർ ഇരിക്കുന്നത് ഐ സി ആർ സി തെരിയപ്പെടുത്തിനിട്ടത് ആധാരപൂർവമാക ഇപ്പവില്ല ഇത് എന്റെ കോപത്തിലെ വിള 2010 കൊടുത്ത ന്യൂസ് വന്ന് ഇത് പരമ്പുരി പത്രിക വന്ന് എന്റെ കണവർ 2009 മൂന്നാം മാസം 18 തീയതി കുടിപെട്ടത് ഇതിലെ വന്ന് പിൻപക്കത്തില ഇവരുടെ എന്നുടേ കണവന്റെ പേർ മൂന്ന് പിള്ളകൾ ഇടം അവരെ റാണോത്താ പിടിക്കപ്പെട്ടതായിട്ട് ഐ സി ആർ സി എനിക്ക് തെരിയപ്പെടുത്തുന്നത് അതെല്ലാം മാമനമാക ഇരിക്കുന്നത് ഇതേ നേരം ഐ സി ആർ സിന്റെ ഒരു കടിതം നാൻ ഐ സി ആർ സിന്റെ പതിവില ഇരിക്കുന്നിട്ട് അവരുടെ ആ കടിതം തരപ്പെട്ടവർക്ക് ആണോ അത് ഐ സി ആർ സി കടിതത്തിൽ മട്ടും എന്നുടേ കണവരെ പിടിച്ചതിട്ട് ചൊല്ലി പോടേല ഇതുക്കാണ് കാരണങ്ങൾ നാം പലമുറ കേട്ടണം അപ്പൊ ഇപ്പഴാണ് ആധാരങ്ങളോടെ നാം ഇരിക്കേക്ക് അവർ വന്ന് ഏതോ നാങ്ക കാസുക്കാക പോരാടുറം ഇല്ലാണ്ട് യാർഡിയെന്ന് ഒരു തൂണ്ടുപോലുള്ള പോരാടുറമിട്ട് മക്കളെ പിളവുപടുത്തുക വേലை செய்து கொண்டிருக்கிறது மிகவும் கஷ்டமான இது நாங்க உண்மையா நேர்மையாகவும் துணிச்சலோடையும் எங்கட உயிர் போனாலும் பரவாயில்லாட்டி இந்த போராட்டத்தை செய்யறோம்ங்கிறது நல்லொரு தீர்வு இந்த ஐசிஆர்சியால முடிஞ்சால் எங்கட உறவே என்ன நடந்ததுட்டு கேட்டு மட்டும் சொன்னா காணும் மற்றும்படி இந்த காணாம போன விஷயத்தில அவர்கள் விட்டுட்டு ஓடேக்க என்ன யோசிச்சு ஓடினவர்கள் இலங்கை அரசாங்கம் வழியால போச்சு சொல்லி நாங்க போட்டோம் இல்லையா இலங்கை அரசாங்கம் வர சொல்லியக்க நாங்க வரோம் அப்ப இவர்களை வர சொல்லுவார்கள் போக சொல்லுவார்கள் அவர் இருக்கேக்க முழுத்தகவரையும் எடுத்து இலங்கை அரசிட்ட கொடுத்துட்டு அவை போடுவினோம் நாங்க படும் வேதனைகள் யாருக்கு சொல்லி எழுகிறது எங்கெண்ட பிரச்சனை யார் அறிகிறாரு ஐசிஆர்சி கிட்ட ஒரு வசனத்தை நம்பித்தான் நாங்கள் கடைசி மட்டும் இருந்தாங்க எங்களை துரோகத்தனமாக கதைக்கிறார்கள் நான் போய் நிறையடத்தை அவர்களோட பிரச்சனையான கதைச்சனா அவர் எங்கேயும் மிரட்டுறோம்ட்டு சொல்லி கூடி சில வசனங்கள் அப்படி இல்லை நாங்கள் மிரட்டுறது நாங்களே நாங்கள் பாதிக்கப்பட்ட உறவு நான் சங்கத்தின் தலைவி இல்லை நான் காணா போனோம் ஒரு கணவரை தேடும் மனைவி என்னுடைய வேதனைகள் என்னுடைய நிலைமையல் படுமோசமாக வருகிறேன் உண்மையாக நான் இந்த போராட்டத்தில் 2 வந்து அழுத்தங்கள் இட்டு சொன்னால் கூடுதலான அழுத்தம் அந்த அழுத்தத்தை விட நாங்கள் பிள்ளையரும் தற்கொலை செய்யறது தான் எங்களுக்கு நான் இந்தியா நிலைமையில யோசிச்சிருக்கிறேன் இதுதான் எங்களுக்கு சரியான முடிவுட்டு சொல்லி என்னன்னு சொன்னா உண்மையா நான் கணவரை தேடத்தான் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு நான் இவர்களை வீணான மனஸ்தாவப்படுத்தி நாங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்வதாக மக்களுக்கு கூறி இல்லாட்டி நாங்கள் வேறு ஒரு தூண்டுகோள்ள இருக்கிறோம்ன்றதெல்லாம் இங்கே எனக்கு இந்த பொய்யான வசனங்களை எல்லாம் யோசிக்க எனக்கு சரியான கவலையா இருக்கு என்னால் வாழ முடியல மனம் விட்டு எந்த மீடியாவில் கதைக்க என்னால் முடியல இந்த வேதனையை நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த ஐசிஆர்சியோ இல்லாட்டி வேறு நிறுவனங்களோ சரி இன்னும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேணும்ட்டு சொல்லி நம்ம மனம் மனம் உடஞ்சு கிடைக்கின்றேனே என்று சொன்ன என்னால் தான் கேளாது வீட்டு பிள்ளைகள் பட்டுது நாங்கள் படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை ஆனால் நானும் பாதிக்கப்பட்டதான் ஆனால் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவன் வாழ்வாதாரத்துக்கோ இல்லை வேறு மீட்டிங்குக்கோ ஐசிஆர்சி என்ன கூப்பிடல இப்படியே எல்லாரும் நாங்கள் தேர்ற விட்டதாலும் ஒதுக்கப்பட்டு கொண்டு வரோம் நாங்கள் என்னத்தை கேட்கிறோம் எங்கிட்ட உறவை எங்கிட்ட காணா போன உறவுகளையே பிரிச்சு பிரிச்சு சூறையாடி கொண்டு நிற்கிறார்கள் அரசுக்கு வில போய்கொண்டு நாங்கள் அரசுட்ட தான் எந்த உறவை கொடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் அவர்களுக்கு உண்மையான நீதி வேணும் உண்மையாக பாதிக்கப்பட்டுட்டேன் எந்த வேறதில்லை என்னால் முடியலை